கர்த்தருடைய நாமம் மையமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை கேட்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக சங்கீதம் நூற்றி நாலு முப்பத்தி நாலு இப்படி சொல்லுகிறது நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும்பொழுது மிக அழகாக அனுபவத்திலிருந்து எழுதுகிறார் தியானிக்கும் தியானம் இன்றைக்கி நிறைய பேர் ஜபநேரம் என்று ஒன்று உண்டு ஜப நேரம் பாடல் நேரம் என்று ஒன்று ஒன்று தனியாக உட்காந்து பாட்டு படிப்போம் தனியாக உட்காந்து நம்ம ஜபம் பண்ணுவோம் ஆனால் தியான நேரம் இருக்கிறதா ஜெப நேரத்தில் நேரத்திலெல்லாம் நம்முடைய வேண்டுகோள்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவற்றை சொல்லி ஆண்டவரே அந்த அண்ணனை ஆசீர்வாதையும் இந்த அக்காவை ஆசீர்வதியும் இந்த அண்ணனுக்கு வியாதியை சுகமாக்கும் இப்படியே மணிக்கணக்காக ஜபிக்கிற மக்களெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் என்றால் அவரை தியானிக்கும் தனியாய் உட்கார்ந்து விதத்தை வாசித்து அவைகளை நாம் அலசி பார்த்து தியானிக்கிற தியானங்கள் உங்களுக்குள் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றதா அல்லது நேரப்போக்குக்காகவோ சடங்காச்சாரத்திற்கு காலில் எழுபன உடனே தான் பைபிள் வா எனக்கு தெரிந்த ஒரு அம்மா உண்டு ராத்திரி படுக்குப்பதற்கு முன்பதாக ஒரு அதிகாரம் வாசிக்கணும் காலையில் எழுப்பினோடனே ஒரு அதிகாரம் வாசிக்கணும் அதுனா இந்த ஃபார்மாலிட்டிஸை தெளிவாக கை கொள்வாங்க ஃபார்மாலிட்டிஸ் படுக்கைக்கு முன் படுக்கையிலிருந்து எழுமின பின்னா இப்படி வாசிக்கக்கூடிய இந்த வசனங்கள் உங்களுக்கு இனிமையான நேரங்களாக இருக்கிறதா சரி எனக்கு என்ன பைபிள் வாசிக்கலனா எனக்கு வாழ்க்கை விளங்காது இன்றைக்கி ஒன்றும் படாது இப்படி பயத்தில் வாசிக்கிறது அல்ல இனிமையானவைகளாக அவைகள் மாறும் வேதத்தை தியானிக்கிற தியானம் வேத வசனங்களை நீங்கள் வாசித்து அதில் வரக்கூடிய காரியங்களை புரிந்து கொண்டு தனியாக உட்கார்ந்து அவைகளை நினைத்து பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இப்படியெல்லாம் என் ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார் இப்படியெல்லாம் என் ஆண்டவர் போஷித்து இருக்கிறார் இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார் அந்த சிந்தனை நமக்கு இனிமையாக இருக்கும் இதை நம்ம அனுபவ ரீதியாக மாற்றிக்கொள்ளணும் இந்த அனுபவங்கள் அநேகருக்கு இருந்ததுனால தான் தனிப்பட்ட நேரங்களை ஆண்டவரோடு செலவழித்தார்கள் அந்தி சந்தி மத்தியான நேரத்திலே செலவழித்தவர்கள் உண்டு மாலை நேரத்திலே ஆண்டவரோடு அளவலாவினவர்கள் உண்டு இதுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான பேர் போட்டிருக்குது சஞ்சரித்தல் என்று போட்டிருக்குது சஞ்சரித்தார்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு இனிமையான தியானமாக எங்களுடைய தியான நேரங்கள் அமைவதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்திடலாம் ஆண்டவரை எங்களுக்கு என்ன வாக்குத்தம் தருவீர் வாக்கு தொந்தருவீர் என்கிற எதிர்பார்ப்பு அல்ல அது இனிமையான நேரமாக மாற வேண்டும் நல்ல ஆண்டவரே தியான நேரத்தை ஒரு இனிமையான நேரமாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு தேவையான பலனை தந்து வழி நடத்தும் கிருமைக்கூட இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே